हाय फ्रेंड्स, विजय ग्राम समें पाक अनेवर वनकम इनकी नम्बर ब्लैक फॉरेस्ट केक पड़पो इधन पर्तडे ना पड़ी रोम सिंपलान डेकरेशन रोम साफ्टा अलग पड़ी नहीं पड़ेना इे अलव वे पड़ूंग नम्बर इनकी एप्ली पड़ला पाकल वीडियो नम इरमचल इतक फर्स्ट और अरीपड़क अरीपे ना इनकी और कप मैदा मावें इतर के अल्वक ना इनकी पड़े और कप मैदा का कप कोको पउडर एर अरे स्पून बेकिंग पउडर और का स्पून बेकिंग सोडा फर्स्ट रे मूण टाइम नम्बर अरीचल इन टाइम नम्बर अरीचल इतमी रे टाइम अरे के ना साफ्टाइटा वेस्ट वन नम अक रेडी पड़ा नहीं वीटल सिलवर पात्र अलूमीनिय पात्र की मार प्लेन मारे पात्र केक पड़ना ना इनकी मारी फर्स्ट नम्बर रेडी पड़ा फर्स्ट कुछ एण तड़ा इनके ना बटर सीट पेपर पड़े इंपलना लेटा मैदा मोटिक मेल इतक मेल नम्बर लेटा एण तड़ा नहीं ना नड़ा केक डिन्नर रेडी पड़िया नम सैड वचरल अत नम इ बउल एल ना इनकी नाल मुट एड़ें मुट यूस पड़ा मुका कप तयर एड़क नहीं मुट मिशन वे अड़चिकल नहीं मिशन इलेना मिक्स अड़चिक ना इतकूट चीन पटेन अंदर कप मैदा मावे इे कप ना और कप चीन एड़े नहीं पउडर वाणा पउडर पड़ी पटक ना इपड़े पड़े कुछ कुछ पटक चीनिया चीन ना कर अल्वक ना अंजुष अड़चिड़ ना और कप मैदा मावे अीफंड आयिल ऊत्रें और का स्पून वनिला एसेंस ऊत्रें और अरे स्पून वो विनीगर ऊत्रें विनीगर ऊतना इत मुट वासन केक इतना ना मिक्स पड़ी विटरल ना मिक्स पड़िया अड़प आडी ना और पात्र वो इनकी ना इतना केक पड़पे नहीं चीन चटल वेल वो कुरू वेकल ना इतक फर्स्ट कुछ उपटर अगर स्टाड वो सापाड़े इक्र स्टाड इतना किण्नमो इलेना और प्लेटो कूड़े कमती पेटकल स्टाड वे अड़प मीडियम वे पत् निष्त नम्बर पात्र चूड़ पड़ेल नम्बर फर्स्ट मव ए रे टाइम अरी अरीको पउडर इतकूट कुछ कुछ नम्बर कलकल वर सैड किंड मारे किंड रोम वेगम किंड वा इन कुछ कुछ पटे स्लोव किंडूंग इन कुछ पटरल वर मव रोम कलक मुड़ा एल इटमों मारे कुछ कुछ पटकड़ें नम्बर बेकिंग पउडर सोडा पे फर्स्टे रोम कल अड़ी कलक इतमारीटा कलकना पद करेक्टा रोम कटिया मारे उचा नहीं रे स्पून पाल ऊतिक ना मुट सेन तय ऊतल नहीं मुट सापड़ा मुका कप तय ऊतिक मव रेडिया नमें केक टीन ऊतरल मव कलकन पम वूड़ा इटा अंतमी और कमी वे लाइट अंतर किंडी विटिड़ें इतमी किंडी विडलना के उड़ उड़ किंडी विटिटे लाइटा तटी विटे ना अूक वचरल ना इपन पड़ा ना चूड़ा इतना नम्बर केक तूक वचरल रोम कवन वेकन ना चूड़ो इत करेक्टा और मुपद निष्क नम्बर मूड़ वचरल
அப்பப்ப ஓபன் பண்ணி பார்க்க கூடாது இல்லனா மாவு பொங்கி வராது அதனால நம்ம இன்னும் 30 நிமிஷம் கழிச்சு இத ஓபன் பண்ணிரலாம் மூடி வச்சிரலாம் மீடியமாக வெங்க அடுப்பா 30 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் நீங்க இந்த மாதிரி ஒரு கம்பியோ இல்லனா கத்தியோ வச்சு குத்தி பாருங்க இந்த கம்பில எதுவும் சைடுலயே ஒட்டல நமக்கு சென்டர்ல குத்துனாலும் ஒட்டல நல்லா வெந்துடுச்சு நம்ம அடுப்ப வந்து சிம்ல வச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது மீடியமா வச்சதனால கரெக்ட்டா 1/2 மணிக்குள்ள வந்திருக்கு நம்ம இத வெளிய எடுத்துறலாம் ரொம்ப கவனமா எடுங்க ஏன்னா சூடா இருக்கும் சட்டி கேக்க நம்ம வெளிய எடுத்தாச்சு இனி இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டு அப்பதான் எடுக்கிறதுக்கு அழகா வரும் நம்ம இத 1/2 மணிக்குற ஆற வச்சாச்சு நல்லா ஆறியாச்சு நம்ம இத ஓபன் பண்ணிரலாம் இனி பாருங்க இவ்ளோ சாஃப்ட்டா வந்திருக்குன்னு நல்லா ஆறனதுனால இது அழகா வந்திருக்கு பட்டர் ஷீட் பேப்பர் எடுத்துறலாம் கேக் நல்லா சாஃப்ட்டா இருக்கு நம்ம இத கட் பண்ணிரலாம் இனி நான் எனக்கு ரெண்டு ஆட் கட் பண்றேன் ரெண்டா கட் பண்ணியாச்சு நம்ம இதுக்கு கிரீம் எல்லாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிரலாம் நம்ம சீனி சிரப் ரெடி பண்ணிரலாம் இதுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் சீனி போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் கொதிச்சதும் நம்ம இத இறக்கிரலாம் சீனி சிரப் ரெடி ஆயாச்சு இனி நம்ம இத இறக்கி கொஞ்சம் ஆற வச்சிரலாம் சூடோட யூஸ் பண்ண கூடாது நான் இப்ப கேக்க வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணக்காண்டி விப் லிக்விட் வாங்கி நான் வீட்ல இந்த மாதிரி ரெடி பண்ணேன் கலர் போடக்காண்டி தனியாவ ரெண்டு இதல இப்படி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இதல டெக்கரேஷன் பண்ணக்கு நான் இது வந்து ஆரஞ்சு கலர் கிரீம் கலர் yellow கலர் மூணு கலர் எடுத்து வச்சிருக்கேன் இனி இத எப்படி டெக்கரேஷன் பண்ணனும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதல சென்டர்ல கொஞ்சம் கிரீம் வச்சுக்கலாம் வச்சிட்டு நம்ம ஒரு லேயர் எடுத்து எல்லாம் வச்சிரலாம் வச்சிட்டு இது சீனி சிரப்பு நம்ம காச்சது இத ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஊத்திக்கலாம் சீனி சிரப்பு கொஞ்சம் ஊத்திட்டு நாம அந்த ஒயிட் கிரீம் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கிரீம் வச்ச பிறகு அடுத்த லேயர் வச்சிரலாம் மே இதுக்கு மேலே கொஞ்சம் சீனி சிரப் ஊத்திரலாம் நாம இப்பலே நம்ம கிரீம் வச்சிரோம் கொஞ்சம் நிறைய ஒயிட் கலர் போட்டு முடிச்சாச்சு நம்ம இப்போ இந்த கலர் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிரலாம் தனியா எடுத்து வச்சிருந்த கொஞ்சம் கிரீம்ல இது கிரீம் கலர் சேர்த்துறலாம் இல்ல ரெண்டு சொட்டு சேர்த்தா போதும் இத நல்லா mix பண்ணிருங்க இந்த அளவுக்கு mix பண்ணியாச்சு நம்ம இது ஒரு சைடுல வச்சிரலாம் இப்போ அடுத்தலயே நம்ம கொஞ்சம் ஒயிட் தனியா எடுத்து வச்சிருந்தோம்ல இதல நம்ம ஆரஞ்சு கலர் சேர்த்துறலாம் இத நல்லா mix பண்ணிரலாம் இப்போ ஆரஞ்சு கலரும் கிரீம் கலரும் ரெடி ஆயியாச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு பூ டிசைன் பண்றது எடுத்துர்க்கேன் yellow கலர் ஊத்திரலாம் லைட்டா ஒரு ரெண்டு சொட்டு போல ஊத்தணும் அந்த கவர்ல ஊத்திட்டு அந்த கவர் அந்த மாதிரி நல்லா ராயி விட்டுருங்க இப்போ நம்ம இதல அந்த ஆரஞ்சு கிரீம் எடுத்து வச்சிரலாம் இதில் ஒரு ஒரு செரி பழம் வச்சிடலாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் இதை வச்சுருக்கோம் இது எங்கள் வீட்டில் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வீட்டிலே பண்ணச்சில பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷனில் ஒரு பர்த்டே கேக்கு ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி பர்த்டேக்கு இதை வீட்டிலையே இந்த அளவுகளை வச்சு செய்து பாருங்கள் ரொம்ப அழகாக வரும்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.